மாஸ்க் வந்து 5 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு என்பது அறிவுறுத்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். 5 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அணிந்து கொள்வது என்பது சாத்தியமானது, சிறந்தது, சால சிறந்தது. இல்ல, 5 வயதுக்கு மேற்பட்டவர்கள்னா அது கீழே இருக்கிறவங்க மழலையர் பள்ளி தேவையில்லைன்னு அர்த்தம். இதுல வந்து முழுமையா முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம். இதுல வர்றவங்களுக்கு அது இங்கே அறிவுறுத்தப்பட்டு, இப்ப அந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்துல பயன்பெறுவதற்கான பயனாளிகளுக்கு கூட உடனடியா அவங்க கார்டு வாங்குறதுக்கான அந்த சிஸ்டம்லாம் ரெடி பண்ணிருக்கிறோம். ஏற்கனவே சைதாப்பேட்டையில தொடங்கி இருக்கிறோம், அடுத்த வாரம் 1000 வழக்கில் ஒன்று தொடங்கி வைக்கிறோம். இதுக்கு முன்னாடி வெறும் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மட்டும்தான் அது அதுக்காக அலைஞ்சு திரிஞ்சு வாங்கணும். இப்போ அதிலிருந்து எளிதாக மக்களுக்கு வந்து இந்த காப்பீட்டு திட்ட அட்டையை பெறுவதற்கு, அதில் அங்கத்தினராக ஆவதற்கான அந்த வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே மேலே இந்த ட்ரீட்மெண்ட்டு வேணும்னு வரும்போது இங்கே இருக்கிற மருத்துவர்கள் மூலம், அலுவலர்கள் மூலம் அவர்கள் அறிவுறுத்தப்பட்டு அந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் முழுமையாக பயன்படுறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. இல்லை, இப்போ அதுதான் இப்போ வாங்கியிருக்கிற இந்த 188 ஆம்புலன்ஸுங்கிறது வர ஞாயிற்றுக்கிழமை தொடங்க போகுது. இது ஏற்கனவே இருக்கிற இந்த 1303 ஆம்புலன்ஸை விட கூடுதலான உபகரணங்கள், உயிர்காக்கும் உபகரணங்கள் இந்த ஆம்புலன்ஸுகளில் பொருத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்ததுலேயும் இருக்குது, அதை விட அதிநவீன உபகரணங்கள் இந்த ஆம்புலன்ஸுகளில் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த மருத்துவமனைகள் எங்கெங்கே இருக்குங்கிறதையும் NHM சார்பில் ஒரு விளம்பர பலகைகளும் வைக்க போகிறோம். இப்போ எந்த ஹைவேலையும் போகிறப்ப இது பக்கத்தில் ஒரு அந்த சரௌண்டிங்கில் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே எந்தெந்த மருத்துவமனை இருக்குங்கிற பட்டியலை விளம்பர பலகைகள் மூலம் விளம்பரப்படுத்த போகிறோம். இப்போ ஹைவேல போகும்போதே இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இந்தந்த மருத்துவமனை, இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் அப்படிங்கிற அந்த செய்தியை விளம்பரப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இல்லை, அதுதான் ஏற்கனவே கூட இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒரு பேட்டியில் சொல்லிருக்கிறோம். ஹாட்ஸ்பாட் கிருஷ்ணகிரி, அங்கே நிறைய மருத்துவமனைகள் இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. அதையும் தாண்டி அதெல்லாம் மனசில் வச்சு தான் இந்த 188 வாகனங்கள்ங்கிறது ஒரு உயிர்காக்கும் உபகரணங்கள், அதிநவீன உபகரணங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களாக இருக்கிறது. இதை வந்து இப்போ இந்த ஸ்கீம் ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ஒரு நான் ஏற்கனவே சொன்ன இந்த 18580 பேரில் இப்போ நீங்கள் சித்தலைப்பாக்கம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறீங்க. ஒரு 4-5 பேர் உதாரணத்திற்கு, பொள்ளாச்சியைச் சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீரர், இளம் கிரிக்கெட் வீரர் மோகன் என்பவர், அவங்க தாய் கூட இந்த வீட்டு வேலை செய்பவர், அந்த சகோதரர் ஆக்சிடெண்ட் ஆகி முகம் முழுக்கவே சதஞ்சி அந்த இதெல்லாம் ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க. அவர் இன்றைக்கி படிப்படியாக முன்னேறி அன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வரார், CM நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு வரார். அது அந்த 1 லட்ச ரூபா செலவு பண்ணது மட்டும், அரசு செலவு பண்ணது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியான செலவுக்கு CM இன்சூரன்ஸை நாங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணி முழு செலவுமே அரசு பொறுப்பெடுத்துக்குன்னு இன்றைக்கி, அதாவது அந்த படத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவர் வந்து இதிலிருந்து உயிர் பொழைச்சதுங்கிறது 1% கூட நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். அவரே வந்து அன்றைக்கி மேடைக்கு வரப்போகிறாரு. இந்த மாதிரியாக இது உயிர் காக்கிற திட்டமாக இருக்கிறதால நிறைய பேர் இது மூலம் இந்த 18000 பேருமே இன்றைக்கி ரீபர்த்து தான். அது இந்த திட்டம் அது அவங்களுக்கு பயனாக இருக்கு. இல்லை, அதுதான் இப்போ இந்த அதாவது 18580 பேர் இந்த ஒரு 12/2022-21 டிசம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறமா இந்த 2 மாசம்னு வச்சுங்களா, அதிகபட்சமாக இந்த 2 மாசத்துலேயே 18580 பேர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இதுவே ஒரு மிகப்பெரிய அதிகபட்ச அளவிலான எண்ணிக்கை. என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆனால் போய் கிட்ட போய் நிற்கிறதுக்கே தயங்குவாங்க. நானே கூட இந்த ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி பூந்தமல்லிக்கிட்ட போகும்போது ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டு, அப்போது சுற்றி நின்று எல்லாருமே பார்க்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போ நான் என் வண்டியிலே எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருந்த பூந்தமல்லி ஹாஸ்பிட்டலில் எடுத்து போய் ட்ரீட் பண்ண அது அவர் நல்லா ஆகிட்டார். அது மாதிரி இன்னொன்றும் சைதாப்பேட்டையில் ஒன்று அது மாதிரி விழுந்திருந்தாங்க, சுற்றி பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன சங்கடம்னா, இப்போ அவரை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போன உடனே
போலீஸ் ரிப்போர்ட்டு அதெல்லாம் அவங்கள வந்து சாட்சி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அழகழிப்பாங்க. அந்த மாதிரி நிலை இல்லாமல் தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இப்போ அந்த மாதிரி உடனடியாக கூட்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்குறவங்களுக்கு 5000 ரூபா ஊக்கத்தொகைங்கிறதையும் அறிவிச்சிருக்கிறாரு. அந்த வகையில் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் அது விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக்சிடென்ட்டை எங்கே பார்த்தாலும் கூட்டு வந்து மருத்துவமனையில் சேர்க்கணுங்கிற எண்ணமும் ஏற்பட்டிருக்கு. அதையும் தாண்டி இந்த 640 மருத்துவமனைகள் எங்கெங்கே அமைஞ்சிருக்குங்கிற லொக்கேஷனையும் விளம்பரப்படுத்த போகிறோம். அப்போது பப்ளிக்குமே இப்போ ரோட்டில் போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கேயாவது விபத்து நடந்தால் இமிடியேட்டாக கூட்டு வந்து சேர்க்குறாம. 1844 இன்னொரு மன நிறைவான விஷயம் என்னன்னா, போன வருஷம் ஆக்சிடென்ட் டெத் வந்து 1534 ஜனவரியில், இந்த ஜனவரி 745, சரி பாதியாக குறைஞ்சிருக்கு. இது இன்னும் கூட குறையணுங்கிறதா நம்ம விருப்பம். போன ஜனவரியில் 1534, இந்த ஜனவரி 745, சரி பாதியாக குறைந்திருக்கிறது. அதாவது இன்னமும் குறைந்து விபத்து மரணம் இல்லாத மாநிலம் தமிழ்நாடு என்கின்ற அந்த நிலை வருவதற்குத்தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். என்னங்கம்மா என்னங்கம்மா, அது இப்போ தேவையாமா? அது வேறு இடத்துல பேசிக்கலாமா? இப்போ இது முடிச்சுட்டு ஓட்டு கேட்க வர அங்கே பேசிக்கலாம். அதாவது எங்கே இப்போ யாருக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. கான்டாக்ட் ட்ரேஸுங்கிறது தேவையில்லைன்னு ஒன்றிய அரசாங்கமே சொல்லிருச்சு. இப்போ பாதிப்பு இருக்கிறதா, ஏதாவது சின்ன சிம்டம்ஸ் இருந்தால் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. நம்ம தான் வந்து இந்தியாவிலேயே 100,000 மேலே டெஸ்ட்டு ரொம்ப நாளாகவே எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ பாதிப்புங்கிறது குறைஞ்சி போய் நேற்றுக்கு அப்புறம் 1300 அளவுக்கு வந்திருக்கு. இப்போ டெஸ்ட்டு யாருக்காவது சிம்டம்ஸ் இருந்தால் மட்டும்தான் டெஸ்ட்டுன்னும்போது அந்த டெஸ்ட்டோட பரிசோதனைகளின் எண்ணிக்கை 80,000 அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் தேவையானால் படிப்படியாக குறைச்சிக்கலாம். டெஸ்ட்டு வந்து இப்போ அவசியமில்லாத ஒன்றாக ஆயிடுச்சு. இப்போது இருந்தாலும் கூட நம்ம தான் அதிகமாக எடுத்துருக்கிறோம். பாதிப்பு கண்டறியப்பட்டால், சிறிய அளவிலும் கண்டறியப்பட்டால் அவங்களே கூட சொல்ல எனக்கு டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லலாம். நமக்கு தெரிஞ்சாலும் துறை போய் டெஸ்ட் எடுக்கும். இல்லை அது ஆதாரப்பூர்வமாக தகவல் தெரிஞ்சால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோங்க. அது மாதிரி எந்த மருத்துவமனையில் பண்ணாலும், அது தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, இல்லை அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அதுவும் இந்த காப்பீட்டு திட்டத்தில் அப்ளிகபிளாக இருக்கிற இந்த 640 மருத்துவமனைகளில் எங்கே அது நடந்தாலும் உங்களுக்கு தகவல் தெரிஞ்சாலும் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் உறுதியாக நடவடிக்கை எடுக்கோம். இப்போ மருத்துவமனையாக தானே இருக்குது, அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? அதனால தானே 35 கோடி செலவு பண்ணுறோமே. உங்கள் யூகத்துக்கே விட்டுடுறோம்.